பிரித்தானியாவின் இரண்டாம் எலிசபெத் மகாராணியார் நேற்றைய நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி பிற்பகல் வேலை இயற்கை எழுதியதாக பக்கிங்காம் அரண்மனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் மகாராணியார் ஸ்கொட்லாந்தில் உள்ள பால்மோரலில் தங்கியிருந்த வேளையில் அவர் இயற்கை எழுதியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஆறு வயதான மகாராணியார் எழுபது வருட கால மகாராணியாராக முடிசூடி ஆட்சியை நடத்தி வந்திருந்தார் வயது முதிர்ச்சி காரணமாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மகாராணியார் இயற்கையாகவே மரணமடைந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது இருபத்தி ஆறாவது வயதில் மகாராணியாக முடிசூடி கொண்ட எலிசபெத் மகாராணியார் எழுபது ஆண்டுகள் மகாராணியாக தனது ஆட்சியினை நடாத்தியிருக்கின்றார் இரண்டாம் உலக போரை அடுத்து வந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சிறப்பாக செயற்பட்டதாக பெருமை மகாராணியாருக்குண்டு மகாராணியாரின் இழப்பு பிரித்தானிய மக்களுக்கு மாத்திரமன்றி உலகம் பூராக உள்ள கோடிக்கணக்கான மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது மகாராணியாரின் இழப்பை அடுத்து பல நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இத்தலைவர்கள் மகாராணியின் சேவையினை பாராட்டியும் கௌரவித்தும் பல வசனங்களை தங்கள் இரங்கல் செய்தியில் வெளியிட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமலுக்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இன்று காலையில் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் மகாராணியாரின் இழப்பினை அனுஷ்டிக்கும் வகையில் இலங்கையில் உள்ள அனைத்து அரச அலுவலகங்களிலும் தேசிய கொடியினை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்ற இவ்வாறு பல நாட்டு தலைவர்களும் தங்கள் இரங்கலை ஒவ்வொரு வகையில் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அன்னாரின் மரண செய்தி வழியானதனைத் தொடர்ந்து பக்கிங்காம் அரண்மனை முன்ன முன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் ஸ்கொட்லாந்தில் பால்மோராவில் தற்போது வரையில் அவரது உடல் இருக்கின்றது இவ்வுடலானது லண்டனுக்கு கொண்டு வரப்பட உள்ளது அங்கு வெஸ்ட்மின்டரில் மக்கள் அஞ்சலிக்காக அதாவது பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் அரச குடும்பத்தினரின் ஆதரவாளர்கள் உறவினர்களின் அஞ்சலிக்காகவும் மூன்று நாட்கள் வைத்திருக்கப்படும் எனவும் அதனை அடுத்து மகாராணியார் இறந்து பத்தாவது நாள் அரச மரியாதையுடன் மகாராணியாரின் பூத நல்லடக்கம் செய்யப்படும் அதாவது பெஸ்பின்டரில் உள்ள அரச குடும்பத்தினரை அடக்கம் செய்திருக்கும் தளத்தில் மாராணியாரின் உடலும் நல்லடக்கம் செய்யப்படும் என்று சொல்லி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது வரையில் பால்மொராவிலேயே அவரது உடல் உள்ளது இதனை அடுத்து லண்டனுக்கு உத்தியோகபூர்வமாக அந்த உடல் எடுத்து வரப்பட உள்ளது எனவே அவரது உடல் வரும் வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்கிங்காம் அரண்மனை முன்னாக கூடியிருப்பதனையும் நாங்கள் செய்திகளூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்களை இந்த செய்தி சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது இருந்தாலும் இயற்கையை எவரும் வெல்ல முடியாது என்ற நியதிக்கேற்ப இந்த மரணத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவரது சேவை உலகை விட்டு மாறாது என்பதில் எந்த ஐயாவும் இல்லை எனவே எம்மை விட்டு பிரிந்து சென்ற இரண்டாம் எலிசபெத் மகாராணியாரின் ஆத்மா சாந்தியடைய வேணும் என்று சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்தனை துக்கின்றோம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி